வந்து சந்திரனோட எனர்ஜியில இருப்பாங்க. என்ன நம்பர்? 2, 2, 2, 11, 20, 29. ஓகேவா? சரி, இவங்களுக்கு உண்டான லக்கியான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறான், என் கூட வந்து பழக மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஒரு ஃப்ரெண்டை. அதே வந்து பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டு உங்களை வந்து தேடி ரொம்ப வருவாங்க, உங்களுக்கு அதிக கால்ஸ் பண்ணுறது, உங்களை ரொம்ப வந்து ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்கள வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பாருங்கள், யாரோட டேட் ஆஃப் பர்த் எதுன்னு. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்கனால வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப நல்லா மிங்கிள் ஆக முடியும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், அது ஒரு பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம், இல்லை ஃபேம் இது மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய நீங்கள் பார்ட்னராகவும் இருக்கலாம், சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிசினஸோட பேரோட டோட்டல் கால்குலேஷன் வந்து இந்த நம்பராக இருக்கலாம். இப்படி இருந்தாலுமே வந்து நமக்கு நீங்கள் ஃபேவரபிள் நம்பர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று, அஞ்சு, மூணு, ரெண்டு, இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க, அஞ்சாம் தேதியில் பிறந்தவங்க, மூணாம் தேதியில் பிறந்தவங்க, ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க. இப்போ மூணாம் தேதியில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணாம் தேதியில் பிறந்தவங்க மட்டும் கிடையாது, மூணாம் தேதினா வந்து பன்னெண்டாம் தேதியில் பிறந்தவங்களும் மூணாம் தேதின்னு கால்குலேட் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ பன்னெண்டுனா 1 + 2 மூணா, அதே மாதிரி 30ஆம் தேதியில பிறந்தவங்களும் வந்து மூணா தான் கால்குலேட் பண்ணும். இப்போ மூணுனா ஒரு மூணு மட்டும் எடுக்காதீங்க, அவங்க டேட்டை வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ இப்போ 2ஆம் தேதியில பிறந்தவங்கன்னா இப்போ 29ஆம் தேதியில அவங்க பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து லக்கியாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான். இதே வந்து உங்களுக்கு அன்லக்கியான பர்சன்ஸ் நம்பர், அது அவங்களால ப்ராப்ளம் வரும்னு சொல்லலாமா? ப்ராப்ளம் வரும், அவங்க கிட்ட வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்க முடியாது, இருந்தாலும் பிரச்சனை வரும், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியா வரும், தேவையில்லாத குழப்பங்கள், இல்ல பிசினஸ்ல சீட்டிங் இந்த மாதிரி கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதே வந்து நியூட்ரல் நம்பர்ஸ்னு பாத்தீங்கன்னா 6, 7. ஸோ லக்கியான டேட் வந்து 1, 5, 3, 2. அன்லக்கி 8, 4, 9. இதே நியூட்ரலாக இருக்கவங்க 6, 7. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களுக்கு தேவையான பர்சனோட நம்பர் வந்து கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்பர் 2க்கு வந்து லக்கியான கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா ரெட், ஒயிட், கிரீன், எல்லோ. இது எழுதட்டுமா இல்ல அப்படியே சொல்லட்டுமா? சொன்னாலே புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க எழுதுறீங்களா? எழுதிட்டா கொஞ்சம் ஷார்ட்டா கூட எழுதுங்க. ஓகே, நேர்கள் நீங்களே சொல்லுங்க, அதை எழுதணுமா இல்ல நீங்க சொன்னாவே போதுமா? நீங்க உங்களுடைய கமெண்ட் பொறுத்து மேடம் வந்து இது எழுதணுமா இல்ல சொல்லிடலாமா அப்படின்றது சொல்றாங்க. சொன்னாலே நோட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா சொல்லிடுறேன், இல்லைன்னா எழுதிடலாம். ஓகே, உங்களுக்கு எழுதணுமா இல்ல சொன்னாவே போதுமா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, நம்பர் 2ல பிறந்தவங்களுக்கு தேதி, நம்பர் 2ல இருக்கிறவங்களுக்கு லக்கியான கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு, ஒயிட்டு, கிரீன், எல்லோ. அன்லக்கியான கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி இந்த கலர்ஸ் எல்லாம் ஃபேவரபுளான கலர்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். முக்கியமான டேஸில் இந்த ஷேடு ட்ரெஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பெட்டரான விஷயங்கள் உங்களை சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. அது கீழே எழுதிருங்க, லக்கி கிழமை. ஓகே, மேலே டேட்டு, கலர்ஸ், அந்த கிழமை. இல்லை வந்து எஸ்கேஸ் கிங் வந்து சொன்னால் போதும் மட்டும் போதும் போட்டிருக்காரு. ஓகே,
என்னென்ன கிழமை வந்து ஃபேவரட்டாக இருக்கும்? சண்டேவும் மண்டேவும் ஃபேவரபுளாக இருக்கும். நம்பர் டூவில் பிறந்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஃபேவரபுளாக இருக்கும். இதே வந்து சனிக்கிழமை வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணாது. சனிக்கிழமை பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் போய் பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாம் வந்து சாட்டர்டே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இதே வந்து கடன் வாங்குறீங்க அந்த டேட்டில் அப்படின்னா, சனிக்கிழமை கிழமையில் வாங்குறீங்கன்னா அது ரீபே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி நாள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதே ஃபேவரபிள் டேல சண்டேவும் மண்டேவும் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு மந்திரம். நம்பர் டூல பிறந்தவங்களுக்கு உண்டான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்கா சப்த சஷ்டி, அது அந்த மந்திரம் வந்து நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் சந்திரமா மந்திரா, அதாவது சந்திரனோட பீஜ மந்திரம் வந்து நீங்க சொல்லலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். நீங்க முடிஞ்சா சொல்லுங்க, சாண்ட் பண்ண டைம் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போங்க காலையில. இல்ல முடியல அப்படின்னா வந்து நீங்க யூடியூப்ல வந்து கேட்டுக்கோங்க, அந்த மந்திரங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இல்ல உங்களோட வீட்டுல வந்து போன்ல போட்டு விடுங்க, அந்த வீட்டுல அந்த மந்திரங்கள் ஒலிக்கிற மாதிரி, உங்களோட காதல கேட்கிற மாதிரி. சோ அப்பவும் அந்த அந்த எனர்ஜிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே,